அனைவருக்கும் கற்றதுறையின் கனிவான வணக்கங்கள் நம்ம போன பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா பிரம்ம சமாஜ்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரம்ம சமாஜுக்கு அப்புறம் என்ன சமாஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தனை சமாஜ் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஸோ பாத்திர சமாஜும் ஆரிய சமாஜ் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ பாத்திர சமாஜ் அப்படிங்கிற சமாஜ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஆரம்பிக்கிறாங்க யாரால் ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அட்மாரன் பாண்டுரன் அப்படிங்கிற ஒருத்தர் நாள் ஆரம்பிக்கப்படுது எங்கே அப்படின்னா பாம்பேயில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த அட்மாரன் பாண்டுராங் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் வந்து பிறக்கிறாரு அவர் வந்து கிராஜுவேட் வாங்குறாரு எங்கே அப்படின்னா கிராண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் ஒரு டிகிரி முடிக்கிறார் அதே மாதிரி இவருக்கு இவரோட பிரதர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா டடோபா பாண்டுறாங் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி சமாஜ் இந்த மாதிரி எல்லாமே ஆரம்பித்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்திய நாட்டில் நிலவக்கூடிய அந்த ஹிந்துவிசம் மத கொள்கைகள் அப்புறம் சதி ப்ரொஹபிஷன் ஆக்ட் இதெல்லாம் இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறக்காகவும் அப்புறம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் இது எல்லாமே வந்து இது அழிக்கிறக்காக தான் இந்த சமாஜ் அப்படிங்கிறதெல்லாம் வேரியஸ் இதெல்லாமே ஆரமிச்சாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திர சமாஜ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அட்மாரம் போடுறோம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திர சமாஜ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரேயர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரேயர் சொசைட்டி ஸோ இந்த பாத்திர சமாஜ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜும் இன்டர்டைனிங் அப்புறம் திருமண திருமணமானவங்கள் வந்து அவங்க காரணம் நடந்துட்டா மறுமணம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி உமன் எல்லாமே உமன்க்கான இம்ப்ரூவ்மெண்ட் கீழே கீழே தர மக்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக வசதியாக வச்சிருக்கிறது அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து இது பரதா சிஸ்டம் இருக்குங்களா இதெல்லாமே வந்து வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னது அப்புறம் சைல்டுஹுட் சைல்டு மேரேஜ் எல்லாமே தடுத்தது அப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆர்ஃபனேஜஸ் இங்கே அனதே அனதே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறையா இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஆரம்பித்து அவங்கள காப்பகம் அப்படிங்கிறத ஆரம்பித்து அவங்கள காக்கறதுக்காகவும் இந்த ஆர்ஃபனேஜஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னொருத்தர் யாருன்னா மகாதேவ கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச ஊர் தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்காலர் ரிஃபர் சோஷியல் ரிஃபார்மர் சோஷியல் ரிஃபார்மரோட ஒரு அறிஞர்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இவரும் ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட லைஃப் ஃபுல்லுமே வந்து அந்த சமாஜ் வந்து உயர்த்தி கொண்டு போகிறக்காக டிவோட் பண்ணுறாரு ஸோ அந்த வகையில் எடுத்துகிட்டோம்னா டாக்டர் அத்வாரம் பாடுறவங்க வந்து பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி காலம் இறந்தது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஆப்ரல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாத்திர சமாஜெலாம் என்ன எப்போ ஆரம்பித்தாங்க அதே மாதிரி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே ஆரம்பித்தாங்க யார் வந்து அந்த இதுக்கு டிவோட்டாக டிவோட் பண்ணாங்க அவங்க லைஃப்பை மகாதேவ் கோவிந்த ராணடை இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான ஹின்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அண்ட் ஒன் திங் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பார்த்துன சமாஜோடய மோட்டோ என்ன எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் பார்த்தன சமாஜ் அதுக்கப்புறம் என்னன்னா ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பிரம்ம சமாஜ் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு பார்த்தன சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது வந்து யாரால் ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிற ஒருத்தர் நாள் ஆரம்பிக்கப்படுது ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அந்த சமாஜ் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு அவரோட இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவரோட ஒரிஜினல் நேம் அவரோட பேரண்ட்ஸ் வச்ச நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல் சங்கர் நான் புரிச்சுக்கோங்க முல் சங்கர் ஸோ இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்வி கதிக்வார் அப்படிங்கிற ஸ்டேட் கதிக்வார் அப்படிங்கிற ஸ்டேட்டில் மர்வி அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் பிறக்கிறாரு ஸோ அவர் ஏர்லியேனா இருக்கும்போதே அதை பார்த்திங்கன்னா ஒரு இருபது பதினெட்டு இருபது வயசு இருக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சன்னியாசியாக வெளியே போகிறாரு நிறையா பக்கம் அலைந்து திரிந்து நிறையா ப்ளேஸ்க்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட எல்லாமே பேசி அவர் வந்து மறுபடியும் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற மொழியும் கற்றுக்கிறாரு ஸோ அப்புறம் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியில் வந்து ஒரு சிறந்த அலி அறிஞராக விளங்குறாரு ஸோ இந்த மொழியை வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி விர்ஜிநானந்த் விர்ஜினானந்த் அப்படின்னு சொல்கிற ஒரு கிட்ட அவர் தான் என்ன பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டை வந்து சொல்லிக் கொடுத்தவரும் அப்புறம் அந்த கிராமர் அப்புறம் வேதிக் லிட்ரேச்சர் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி விர்ஜிநானந்த் ஸோ அவர்கிட்ட வந்து இதெல்லாமே கற்றுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சீடராகவே சேர்ந்து சேர்ந்துடுறாரு ஸோ இந்த தயானந்த சரஸ்வதி அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வேதாஸ் இந்த வேதங்களில் வந்து எல்லா ட்ரூத்தும் இருக்குது எல்லா உண்மைகளும் இருக்குது உள்ளடக்கியது அந்த வேதாசை நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம வச்சுட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த வேதிக்கு இதெல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் ஃபுல்லுமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை டிவோட் பண்ணிட்டார் அந்த வேதாசோட வேதாசை வந்து பரப்புறக்காக மக்களுக்கு வந்து கொண்டு செல்றதுக்காக அவர் ஹோல் லைஃப் அப்படிங்கிறத வந்து டிவோட் பண்ணுறாரு ஸோ அப்படி அவர் வந்து எதுக்கு டிவோட் பண்ணுறாரு அப்படின்னா கோ பேக் டு வேதாஸ் இதுதான் அவரோட மோட்டோ நாற்று வச்சுக்கோங்க கோ பேக் டு வேதாஸ் மறுபடியும் நம்ம பின்னாடி நம்ம பழங்கால வேதிக் முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் என்ன பண்ணுறது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அதிலிருந்து எல்லாமே மக்களுக்கு சொல்கிறாரு அவர் மக்களை ஈர்க்கும் விதமாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு ஒரு நல்ல சுயமரியாதையும் அவர் கான்ஃபிடென்ட்டையும் அவர் உருவாக்கிறாரு ஸோ இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது வந்து எதையெல்லாமே கண்டிக்க கண்டிக்கிறாங்க அப்படின்னா அனிமலை வந்து இப்போ கோவிலுக்கு நம்ம கெடா வெட்டுறோம் அனிமல்ஸ் எல்லாம் வெட்டுறோம் இல்லைங்களா அதில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா சிலை வழிபாடு இதை எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு அப்புறம் சொர்க்கம் நரகம் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒரு பயப்பத்து பயத்துக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சுத்தி மூமெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க எதுக்குன்னா இப்போ ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு ஒரு ரிலீஜியஸ்லேருந்து இன்னொரு ரிலீஜியஸ்க்கு வந்து ஹிந்துஸ் வந்து இந்த ரிலீஜியஸ்லேருந்து அந்த ரிலீஜியஸ்க்கு மாறி ஸோ அந்த ரிலீஜியஸ்லேருந்து மறுபடியும் ஹிந்துக்கே வரதுக்கான ஒரு தான் அந்த சுத்தி மூமெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தனா சமாஜ் பிரம்ம சமாஜ் பண்ண மாதிரியே இந்த சமாஜம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலிகாமி அப்புறம் குழந்தை திருமணம் அப்புறம் பரிதா சிஸ்டம் காஸ்டிசம் சதி இது எல்லாத்தையுமே வந்து அவங்களும் அப்போஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் உமனோட எஜுகேஷன் அப்புறம் ஒரு மதத்தில் இருந்து ஒரு மதத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்டர்டைனிங் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இன்சிஸ் பண்ணுற காரணிக்கிறாங்க எல்லாமே எஜுகேஷன் வந்து உமனுக்கும் பெண்களுக்கும் கல்வி அப்படிங்கிறது க கற்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழட தர மக்கள்கள் மேல் மேம்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறையா சட்டங்கள் நிறைய இதெல்லாமே செய்கிற காரி ஸோ ஆல் ஓவர் தி இந்தியாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது க இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா இங்கிலீஷையும் வேதிக் எஜுகேஷன் வேதாஸ் அப்படிங்கிறதையும் அந்த ம குழந்தைகளுக்கு சொலித்துறதுக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் நிறையா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா தயானந்த வேதிக் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டிஏவி அப்படின்னு சொல்லுவாங்க தயானந்த வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சாமி நாராயண சரஸ்வதியோட ஃபாலோவர்ஸ் அவங்க அவங்க பின்பற்றி வந்தவங்க யாருன்னெலாம் பார்த்தீங்கன்னா லாலா ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் இவங்க எல்லாமே சொல்லலாம் லாலா லாஜ்பெட் ராய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரில் ஒருத்தர் அதே மாதிரி இவர் எப்போ பாப்புலராக என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாலா ராஜ்பெட் ராயை அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாலா ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் எஜுகேஷன் இந்தியா இந்தியா வந்து எஜுகேஷன் மினிஸ்டாக இருந்தவரும் எஜுகேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் இவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்டிட் குரு டியூட் இப்படி இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த கொள்கையை வந்து பின்பற்றி வந்தவங்கன்னு சொல்லலாம் சோ இதுல இருக்கிற அந்த கருத்துக்களும் இந்த கொள்கைகளும் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் லீடர்ஸ் நம்ம இருக்கிற சில கிரேட் லீடர்ஸ் எல்லாமே அவங்க ஈர்க்கப்பட்டாங்க யாரும் பார்த்தீங்கன்னா பால கங்காதர் திலக் கோபாலகிருஷ்ண கோகுலே இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்துக்கள் கருத்துக்களின் படி ஈர்க்கப்படுகிறார்கள் ஸோ இவர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட் இந்தியன் எதை எதை எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸோட ஆதிக்கம் வந்து இந்தியாவுக்குள்ளே வேண்டியது கிடையாது ஃபாரின் ஃபாரினோட வந்து ஃபாரினோட பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தேவை கிடையாது இந்தியாவுக்கான தேவைகளை இந்தியாவே பூர்த்தி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறார் ஏன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் ஃபாரின் கண்ட்ரி தம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்தியன் த சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இவரை வந்து இன்னொருவும் கூப்பிட்டாங்க மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துவிசம் ஹிந்துவிசம் உடைய ம இந்து மத மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்ல இவரை வந்து ஆரம்பித்தாங்க ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஆற்றல் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ஆரிய சமாஜ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன முல் சங்கர் அப்படிங்கிறத நாற்று வச்சுக்கணும் அப்புறம் யார்கிட்ட அவர் வந்து கற்றுக்கிட்டார் சாஸ்கிருட்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யார் கற்றுக்கிட்டார் அப்படின்னா சுவாமி விருஜானந்த் அப்படிங்கிறவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு ஸோ அவர் என்ன எதிர் இருந்தார் வேதாஸ் அவர் வந்து வேதாவை பின்பற்றணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தார் அப்போ அவங்க என்ன அதோட மோட்டோ என்னவாக இருக்கும் கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற அவரோட மோட்டோ அதையும் நான் வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி மத மாற்றம் ஹிந்துலேருந்து வேறு மதத்துக்கு போனவங்க அந்த மதத்தில் வரைக்கும் ஹிந்துக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்வதி மூமெண்ட் யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ எஜுகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா எஜுகேட்டட் ஆகணும் குழந்தைங்க எல்லாமே வேதாசும் இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தது என்னென்னு சொல்லுவாங்க தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இதையும் நேரத்தில் வச்சுக்கணும் ஸோ அவங்கள மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண வர மூணு பேருன்னு கேட்டிங்கன்னா மெயினான அவங்க லாலா ராஜ்பெட்ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டிட் குருடிட் அப்படிங்கிறவரும் அதே மாதிரி இந்தியா வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் ஃபாரின் கண்ட்ரீஸோட இதே வேண்டியதில்லை பயோகாட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அதுக்கான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்வதேஷி ஸ்வதேசி மூமெண்ட் ஆரம்பித்தவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ இதெல்லாமே அவர் இது இது காண்ட்ரிபியூட் பண்ணனால அவர் என்ன என்னென்ன அழைக்கப்பட்டாருன்னா மார்டின் லூதர் ஆஃப் ஹிந்துவிசம் ஸோ ஒரு கண்டெக்ட் படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில பல இம்பார்டண்ட் இதை மட்டும் நாவலில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகுது இல்லையோ நம்ம ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம நீ அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி ஆனி பீசன்ட் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது ஸோ இதை எல்லாமே நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் கற்றத்துறையில் இணைந்தே இருங்கள் துணிமை இல்லையில் வாய்மை இல்லை வாய்மை இல்லையில் பிறாரங்களும் இல்லை நன்றி வணக்கம்